நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் ஐப்பசி திருக்கல்யாண திருவிழாவில் அன்னை காந்திமதி அம்பாளுக்கு கோவில் பொற்றாமரை குளத்தில் வைத்து தீர்த்தவாரி நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழகத்தின் நாயன்மார்களால் பாடப்பெற்ற பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான நெல்லை மாவட்டம் அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் ஐப்பசி திருக்கல்யாண திருவிழா கடந்த 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 15 நாட்கள் நடைபெறக்கூடிய திருவிழாவின் 9ஆம் நாள் முக்கிய நிகழ்ச்சிகளில் ஒன்றான அம்பாள் சிவபூஜை செய்யும் நிகழ்வு நடைபெற்றது. அதிகாலை 10ஆம் நாள் நிகழ்ச்சியின் தொடக்கமாக அம்பாள் கடந்த 10 தினங்களாக பல்வேறு வாகனங்களில் வீதி உலா சென்று வந்த களைப்பு தீர பல்வேறு மூலிகை மருந்துகள் கொண்ட சூரணம் அம்பாள் முன்னிலையில் ஓதுவ மூர்த்திகளால் பதிகம் பாடப்பட்டு கோவில் அர்ச்சகரால் உரலில் இடிக்கப்பட்டது. அப்பொடியினை தலையில் வாற்றிக்கொண்டு அன்னை காந்திமதி அம்பாள் பள்ளக்கில் எழுந்துருளி வீதி உலா நடைபெற்றது. தொடர்ந்து அன்னை காந்திமதி அம்பாள் சண்டிகேஸ்வரி அஸ்திரதேவி உடன் பொற்றாமரை குளத்தில் அமைந்துள்ள அபிஷேக மண்டபத்திற்கு எழுந்துள்ள மாப்பொடி மஞ்சள் வாசனை பொடி பால் தயிர் பஞ்சாமிர்தம் தேன் இளநீர் கரும்புச்சாறு வில்வச்சாறு விபூதி சந்தனம் என பல்வேறு அபிஷேக திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் பொற்றாமரை குளத்தில் வைத்து அஸ்திர தேவிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு தீர்த்தவாரி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இரவு சுவாமி நெல்லையப்பருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றன. 11ஆம் திருநாள் அன்று மதியம் கம்பாநதி காட்சி மண்டபத்தில் அம்பாளுக்கு சுவாமி காட்சி கொடுக்கும் நிகழ்வும் மறுநாள் வியாழக்கிழமை அதிகாலை 4 மணிக்கு ஆயிரங்கால் மண்டபத்தில் வைத்து அன்னை காந்திமதி அம்பாள் திருக்கல்யாணம் விழாவும் சிறப்புற நடைபெறும். அதனைத் தொடர்ந்து 3 நாட்கள் ஊஞ்சல் மண்டபத்தில் மாலையில் ஊஞ்சல் திருவிழா நடைபெறுகின்றது. ஆ
Thank you.